ज्ञानति मीरांध ज्ञानांजन शलाके शिक्षुरुं मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवि गौरवाणि प्रचारिणि निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशतारिणि। श्रीकृष्णचैतन्यप्रभुनित्यानन्द श्रीअद्वैतगदाधर शिवसादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா, இன்னைக்கு நம்ம இந்த பகவானுடைய நாமத்தினுடைய மகிமை இல்லை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பார்க்க போறோம். அதாவது பாகவதத்துல பல இடங்கள்ல பகவானுடைய நாமத்தை பத்தி வலியுறுத்தப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதுல குறிப்பா ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிச்ச உடனே பல்வேறு அரக்கர்கள் வந்து பகவான் வந்து கொல்ல நேரிடுது, கிருஷ்ணர் வந்து வதம் பண்றார். அப்ப கிருஷ்ணர் வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பூதனைய வந்து வதம் பண்றார். முதல்ல வந்து கிருஷ்ணர் கொல்ற அரக்கர் வந்து பூதனை. அப்ப பூதனை வதம் பண்ணும் பொழுது பூதனை வதம் பண்ணிடுறாரு. வதம் பண்ணி என்ன பண்றாரு, வதம் பண்ணதுக்கு அப்புறமாட்டி கிருஷ்ணர் வந்து பூதனை வந்து எத்தனையோ மைல்கள் நீளம் உள்ள அரக்கி கிருஷ்ணர் கொன்னதுக்கு அப்புறம்தான் பூதனையோட சுய ரூபம் வந்து தெரிய வருது. அப்ப எவ்வளவோ எவ்வளவோ நீளம் வந்து அந்த அரக்கி வந்து உயிரற்று கிடக்கும்போது கிருஷ்ணர் வந்து சும்மா சின்ன பிள்ளை போய் ஏதாச்சும் மலையில விளையாடுற மாதிரி, சும்மா இந்த மாதிரி கீழே தவழ்ந்து விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி பூதனையுடைய மார்புல போய் தவழ்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. தவழ்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் பிரஜவாசிகள் மட்டும், அது போக யசோதாம்மா, ரோகிணியம்மா, அப்புறம் நந்தமார் எல்லாம் பார்த்து பயந்துடுறாங்க. பயந்து ஓடி போய் முதல்ல என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணரை வந்து தூக்கிட்டு வர்றாங்க. கிருஷ்ணரை தூக்கிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய சின்ன பெரிய பெரிய அரக்கிகள், இந்த மாதிரி நிறைய அசுரர்கள்லாம் வந்து கிருஷ்ணர் இன்னுமே வந்து யாரும் வந்து தொந்தரவு பண்ணிடக்கூடாது, அவங்கனால எந்த தொந்தரவும் எந்த ஆபத்தும் வந்து பையனுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, பசுவினுடைய வால்ல வந்து முதல்ல அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். இது பாகவதம் புத்தகத்துல வருது. அதாவது பசுவினுடைய வால்ல அந்த பின்பகுதியை வந்து கிருஷ்ணனுடைய உடம்புல முழுசா தடவுறாங்க, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது பையனுக்கு இன்னமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாட்டு கோமியம், கோமியத்தை வச்சு கிருஷ்ணரை நல்லா குளிப்பாட்டிடுறாங்க, எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு கோமியத்தெல்லாம் வச்சு குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் மாட்டு சாணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் முன்னாடி வேத கலாச்சாரம் இப்படிலாம் இருந்திருக்கு. அதாவது வீட்டுல ஒரு அசௌகரியமா, அதாவது அமங்கலமான காரியங்கள் நடக்கும் பொழுது அதை வந்து மாட்டு கோமியை வச்சு தெளிக்கிறது, இதெல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. இப்பதான் வந்து நம்ம என்னன்னா சுத்தமா இருக்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் ஃப்ராக்ரன்ஸ் வந்து வீட்டுல தொங்க விடுவோம், என்ன வீட்டுல வந்து ஃபிளேவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் ஓடோனில் தொங்க விடுவோம். ஆனா முன்னாடி வழக்கம்லாம் எப்படின்னா, ஏன் கோயில்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது கூட ஃபர்ஸ்ட் வந்து பகவான் வந்து பாக்குறதே வந்து மாட்டினுடைய பின்புகத்துல அதைத்தான் காமிப்பாங்க. அது போக வந்து கோமியை வச்சு சுத்தம் பண்றது, சாணத்தை வச்சு சுத்தம் பண்றதுலாம் வழக்கமா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா யசோதாம்மா வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ணரை வந்து மாட்டு கோமியத்தினால குளிப்பாட்டிட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம எப்படி தினமும் வந்து 12 இடங்கள்ல வந்து திலகம் போடுறோம்லே, ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ரிஷிகேஷ நாயன, ஓம் மாதவாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, இந்த மாதிரி நிறைய நமக்கு போடுறோம் இல்லையா, தாமோதராய நமக. அதே மாதிரி யசோதாமா என்ன பண்றாங்க அப்படின்னா, யசோதாமாவும் ரோகிணியம்மாவும் இரண்டு பேருமே சேர்ந்து கிருஷ்ணரை வந்து கூட்டிட்டு போய் சாணத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி 12 இடங்கள்லையும் வந்து இது பண்ணி பகவானுடைய நாமத்தை சொல்லி அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இது பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா
முந்தைய காலங்களில் வேத கலாச்சாரத்தின்படி எப்படின்னா, சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஆபத்து நடக்கும்போது பகவானுடைய நாமத்தை சொல்லி பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவானுடைய நாமம் வந்து எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பாருங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு ஆபத்துன உடனே யசோதாமாவும் ரோகிணியம்மாவும் உடனே கிருஷ்ணரை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 12 இடங்கள்லையும் கிருஷ்ணருக்கு வந்து திலகம் போட்டு, சாணத்துல வச்சு திலகம் போட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லி எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்றாங்க. அதற்கப்புறமாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி கிருஷ்ணருடைய எல்லா அங்கங்களும் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அதுல அந்த பிரார்த்தனைகளை வந்து நம்ம பார்ப்போம். இதுல ஒரு ஒரு 3-4 ஸ்லோகங்கள் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி கோபியர்கள் வந்து அந்த மாதிரி பகவானுடைய பல்வேறு நாமங்களை சொல்லி கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட இது இப்ப பார்ப்போம், மீதத்தை வந்து நாளைக்கு பார்ப்போம். அந்த என்ன பாடுறாங்க அப்படின்னா, அவ்யாத் அஜோ அங்கிரி மணிமாம் ஸ்தவஜானு வதோரு யஜ்ஞோ அச்சுத கதிதம் ஜதாரம் ஹயஷ்யஹ கிருத் கேத கேசவஸ் த்வத் உரு ஈஷ இனஸ்து கந்தம் விஷ்ணுர் புஜம் முகம் உரு கிரம ஈஸ்வரக்கம் சக்ரி யகிரத்த சககதோ ஹரிரஷ்டு பஷ்சத் த்வத் பார்ஷவயோர் தனுராசி மதுஹா மதுஹாஜனஸ்ச கோணேஷு சங்கே உருகாய உபரி உபேந்திரஷ் தர்க்கஷ்யஹ க்ஷிதௌ ஹலதர புருஷ சமந்தாத் அப்படின்னு வந்து நிறைய பகவானுடைய நாமங்கள் சொல்றாங்க. அதுல வரிசையா பார்ப்போம். முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜ பகவான் அஜ, இதுல சொல்லியிருக்க எல்லா நாமங்களும் பகவான் கிருஷ்ணருடைய விஷ்ணுவுடைய நாமங்கள் தான் எல்லாமே. அதுல முதல்ல வந்து அஜ பகவான் அஜ வந்து உன்னுடைய கால்களை வந்து பாதுகாக்கட்டும் அப்படின்னு முதல்ல வேண்டாங்க. அப்புறம் பகவான் மணிமான் வந்து உன்னுடைய முட்டியை பாதுகாக்கட்டும். பகவான் யக்ஞர் வந்து உன்னுடைய தொடைகளை பாதுகாக்கட்டும். அப்புறம் பகவான் அச்சுதர், அச்சுதர் வந்து அச்சுதர் எதை பாதுகாக்கட்டும், உன்னுடைய இடுப்பினுடைய மேல் பகுதியை பாதுகாக்கட்டும். அப்புறம் பகவான் ஹயக்ரீவர் வந்து உன்னுடைய வயிற்றை பாதுகாக்கட்டும். பகவான் கேசவன் வந்து உன்னுடைய இருதயத்தை பாதுகாக்கட்டும். அப்புறம் பகவான் ஈஷா, ஈஷான்னு ஆளுநர்னு அர்த்தம், பகவான் தான் பரம ஆளுநர் இல்லையா, அதனால பகவான் ஈஷா வந்து உன்னுடைய மார்பை பாதுகாக்கட்டும். அப்புறம் பகவான் விஷ்ணு வந்து உன்னுடைய கரங்களை பாதுகாக்கட்டும். பகவான் உருக்கிரம வந்து உன்னுடைய முகத்தை பாதுகாக்கட்டும். பகவான் ஈஸ்வர வந்து உன்னுடைய தலையை பாதுகாக்கட்டும். பகவான் சக்ரி வந்து உன்னைய முன்பக்கத்திலிருந்து பாதுகாக்கட்டும். பகவான் ஸ்ரீஹரி கதாதரி வந்து, அதாவது கதை ஏந்திருக்கக்கூடியவர் வந்து உன்னை பின்புறம் இருந்து பாதுகாக்கட்டும். அப்புறம் வில் ஏந்திருக்கக்கூடிய பகவானே, மது மதுவுடைய அரக்கரே, நீங்க வந்து அஜன, நீங்க வந்து கத்தி வச்சு பகவான் பையனுடைய ரெண்டு பக்கம் இருந்து பாதுகாக்கணும். அப்புறம் பகவான் உருகாயரே, நீங்க வந்து எல்லா மூலைகள்ல இருந்து என் பையனை பாதுகாக்கணும் அப்படிங்க. அப்புறம் பகவான் உபேந்திரரே, நீங்க வந்து என்னுடைய பையனை மேல இருந்து பாதுகாக்கணும். அப்புறம் கருடரே, நீங்க வந்து என்னுடைய பையனை பூமியில இருந்து பாதுகாக்கணும். அப்புறம் பகவான் ஹலாதரே, நீங்க வந்து என்னுடைய பையனை எல்லா திசைகளிலிருந்தும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. அப்புறம் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி யசோதாமா வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி கிருஷ்ணருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க கிருஷ்ணரை வந்து பாதுகாக்கிறதுக்காக யசோதாமா யாருடைய நாமத்தை சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணனுடைய நாமத்தையே சொல்லியிருக்காங்க. அதாவது கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி கிருஷ்ணருக்கு பாதுகாப்பு தேடுறாங்க. அதாவது பகவான் வந்து எல்லாருக்கும் அபயம் அளிக்கக்கூடியவர். கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும், எல்லா ஜீவன்களுக்கும் அபயம் அளிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பகவான்
அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவருக்கு பாதுகாப்பு வேண்டி யசோதாமா என்ன பண்றாங்க, அவருடைய நாமத்தையே சொல்றாங்க. அப்ப பகவானுடைய நாம அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது நமக்கு பாதுகாப்பு கொடுக்காது? பகவானுடைய நாமத்தை வச்சு யசோதாம்மா கிருஷ்ணரையே பாதுகாக்க சொல்லி வேண்டாம். அப்ப அதே பகவானுடைய நாமம் ஏன் நம்மளை பாதுகாக்காது? கட்டாயம் நம்மளை பாதுகாக்கும், உறுதியா வந்து அதுல நமக்கு நம்பிக்கை மட்டும்தான் வேணும். கிருஷ்ணனுடைய நாமம் வந்து பகவான கிருஷ்ணரையே பாதுகாக்கும் போது ஏன் சாதாரண ஜீவராசி நம்மளை பாதுகாக்கா? கட்டாயம் வந்து பாதுகாக்கும். அதனால இந்த பகவானுடைய நாமத்துடைய மகிமையை வந்து பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா இங்க யசோதாமா வந்து எப்படி கிருஷ்ணரையே பாதுகாக்கிறதுக்காக அவருடைய நாமத்தையும் சொல்லி, அதுவும் இதுல பார்த்தோம்னா குறிப்பா எல்லாமே பகவானுடைய நாமங்களை தான் சொல்லியிருக்காங்க. சொல்லி ஒவ்வொரு உடலுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் வந்து நீங்க பகவான் பாதுகாக்கட்டும்னு சொல்லி அந்த நாமத்தை வந்து சொல்றாங்க. அதனால நம்ம இந்த பகவானுடைய நாமத்தை வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு வந்து இது பகவானுடைய நாமம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நம்ம வளர்த்துக்கணும். இன்னும் தொடர்ந்து வந்து நம்ம யசோதாமா வந்து நிறைய பகவானுடைய நாமங்களை சொல்லி பாதுகாப்பு கேட்கறாங்க. அது என்னங்கிறது நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணன். ஏதோ சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா ஒரு சிலர் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதோட நம்ம நிறைய செய்துக்கலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.